எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பிடித்த உலக சிறுகதைகள் வரிசை. நண்பர்களுக்காக வாசிப்பது அமர். 29வது கதை, இறைவனின் 9 பில்லியன் பெயர்கள். இங்கிலாந்து நாட்டு கதை. எழுதியவர் ஆர்தர் சி கிளார்க். தமிழில் ஆர் அபிலாஷ். இது சற்று விசித்திரமான வேண்டுகோள்தான். பாராட்டத்தக்க கட்டுப்பாடு என்றுதான் எதிர்பார்த்த ஒன்றுடன் டாக்டர் வாக்னர் கேட்டார். எனக்கு தெரிந்த வரையில் ஒரு திபெத்திய மடாலயத்துக்கு ஆட்டோமேட்டிக் சீக்வன்ஸ் கணினி வழங்கும்படி கேட்டிருப்பது இதுவே முதன்முறை. நான் அத்துமீறி ஆர்வம் காட்ட விரும்பவில்லை, ஆனால் உங்கள் நிறுவனத்துக்கு இத்தகைய ஓர் எந்திரத்தினால் பயனுண்டு என்று நான் சிறிதும் நினைத்திருக்க மாட்டேன். நீங்கள் அதை கொண்டு என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறீர்கள் என்று தயவு கூர்ந்து விளக்க முடியுமா? மகிழ்ச்சியுடன். செலாவணி உரையாடலுக்காக தான் பயன்படுத்தி வந்த உலர்படி அளவுகோலை கவனமாக போட்டுவிட்டு தன் பட்டு மேலங்கியை சரி செய்தபடி லாமா பதிலளித்தார். உங்கள் மார்க் 5 கணினியால் எந்த வழக்கமான 10 இலக்கங்கள் சார்ந்த கணித இயக்க செயல்களை செய்ய முடியும், ஆனால் எங்கள் பணிக்கு நாங்கள் எண்களில் அல்ல எழுத்துக்களிலே ஈடுபாடு கொண்டுள்ளோம். வெளியீட்டு தரவுகளின் மின்சுற்று பாதையை நீங்கள் மாற்றி அமைக்க நாங்கள் விரும்புவதால் கணினி சொற்களை அச்சிடும், நிலை குத்தான எண் வரிசைகளை அல்ல. எனக்கு அவ்வளவாக புரியவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் உழைத்து வரும் திட்டப்பணி இது. சொல்லப்போனால் லாமாலயம் ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் சிந்தனா முறைக்கு இது ஒருவிதத்தில் அந்நியாயமானது என்பதால் நான் இதை விளக்கும்போது நீங்கள் ஒரு திறந்த மனதுடன் கவனிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக. நிஜமாகவே இது ரொம்ப எளிதானது. இறைவனின் சாத்தியமுள்ள அனைத்து பெயர்களின் பட்டியல் ஒன்றை தயாரித்து வருகிறோம். புரியவில்லை, மன்னிக்கவும். இந்த பெயர்களை எல்லாம் லாமா நிதானமான குன்றாமல் தொடர்ந்தார். நாங்கள் உருவாக்கியுள்ள எழுத்து தொகுதியின் 9 எழுத்துகளுக்கு உள்ளாகவே எழுதிவிட முடியும் என்பதை நம்ப எங்களிடம் காரணம் உள்ளது. ஆக நீங்கள் இதை 3 நூற்றாண்டுகளாக செய்து வருகிறீர்கள். ஆமாம், எங்களுக்கு இப்பணையை முடிக்க 15,000 வருடங்கள் எடுக்கும் என்று எதிர்பார்த்தோம். ஓ, டாக்டர் வேக்னர் பிரமித்தது போல் தோன்றியது. எங்களுடைய கணினிகளில் ஒன்றை நீங்கள் வாடகைக்கு எடுக்க ஏன் விரும்புகிறீர்கள் என்பது இப்போது தெரிகிறது. ஆனால் உங்களது திட்டப்பணியின் நோக்கம் சரியாக என்ன? லாமா நொடியின் ஒரு சிறு பகுதி அளவுக்கு தயங்கினார். வேக்னர் தான் அவரை காயப்படுத்தி விட்டோமோ என்று வியந்தார். ஒருவேளை இருந்தாலும் அவரது பதிலில் எரிச்சலின் சிறு தடயமும் இல்லை. நீங்கள் இதை ஒரு சடங்கு என்று வேண்டுமானால் அழைக்கலாம், ஆனால் அது எங்கள் நம்பிக்கையின் ஆதார பகுதி. இறைவனின் அனைத்து பெயர்களும் கடவுள், ஜெனாவா, அல்லாஹ், மேலும் பலர், மனிதனால் செய்யப்பட்ட அடையாள குறிப்புகள் மட்டுமே. சற்று சிரமமான ஒரு தத்துவ பிரச்சனை இங்குள்ளது. அதை நான் விவாதிக்க உத்தேசிக்கவில்லை. ஆனால் எழுத்துக்களின் நிகழ் சாத்தியம் உள் அனைத்து விதமான சேர்க்கைகளும் இடையே இறைவனின் நிஜப்பெயர்கள் என்று சொல்லக்கூடியவை உள்ளன. திட்டமிட்ட வரிசை மாற்ற ஒழுக்கமைவின் வழி நாங்கள் அனைத்தையும் பட்டியலிட முயன்று வருகிறோம். ஓஹோ, நீங்கள் ஏஏஏஏஏஏவில் ஆரம்பித்து ZZZZZ வரை போட்டு பார்த்து வருகிறீர்கள். மிகச்சரியாக. ஆனால் நாங்கள் எங்களுக்கேயான பிரத்யேகமான எழுத்து தொகுதியை பயன்படுத்துகிறோம். இதை சமாளிக்க எலக்ட்ரோமேட்டிக் தட்டச்சு இயந்திரங்கள் தகவமைப்பது நிச்சயமாக அற்பமே. ஏறத்தாழ அதைவிட பிரச்சனை முட்டாள்தனமான சேர்க்கைகளை நிர்மூலமாக்க தோதான மின்சுற்று பாதையை உருவாக்குவதே. உதாரணமாக, எந்த ஒரு எழுத்தும் தொடர் வரிசையில் 3 தடவைகளுக்கு மேல் தோன்றக்கூடாது. 3? நிச்சயமாக 2 தானே உத்தேசித்தீர்கள். 3 தான் சரி. ஏன் என்பதை விளக்க ரொம்பவே காலம் பிடிக்கும் என்று அஞ்சுகிறேன். உங்களுக்கு எங்கள் மொழி விளங்கும் பட்சத்திலும் கூட. அதிர்ஷ்டவசமாக உங்கள் ஆட்டோமேஷன் சீக்வன்ஸ் கணினியை இந்த பணிக்காக மாற்றியமைப்பது எளிய விஷயமாகவே இருக்கும். ஏனால் அதை சரியாக புரோகிராம் செய்துவிட்டால் ஒவ்வொரு எழுத்தையும் அதன் முறைப்படி வரிசை மாற்ற ஒழுங்கமைவு செய்து
முடிவை அச்சாக்கி தரும். எங்களுக்கு 15,000 வருடங்கள் தேவைப்பட்டிருக்கக்கூடியதை அதனால் 1,000 வருடங்களில் செய்துவிட முடியும். கீழே உள்ள மேன்ஹாண்டன் தெருக்களில் சன்மான ஒளிகள் குறித்து சிறிதும் டாக்டர் வேக்னர் பிரக்னை கொண்டிருக்கவில்லை. அவர் ஒரு வித்தியாசமான உலகில் இருந்தார். மனிதனால் செய்யப்பட்டிராமல் இயற்கையால் உருவான மலைகளின் உலகில் இருந்தார். உயரே தங்களது தொலைதூர கூடுகளில் இந்த பிக்குகள் பரம்பரை பரம்பரையாக பொறுமையாக தங்களது பொருளற்ற சொற்களின் பட்டியல்களை தொகுத்து பணி செய்து வந்துள்ளனர். மனிதகுலத்தின் அசட்டுத்தனங்களுக்கு எல்லையே இல்லையா? இருந்தாலும் இவர் தனது உள் எண்ணங்கள் குறித்து எந்த ஜாடையும் காட்டக்கூடாது. வாடிக்கையாளர் எப்போதும் சரிதான். இந்த விதத்திலான பட்டியல்களை அச்சிடும் மார்க் ஃபையை மாற்றியமைக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை, பதிலுரைத்தார் டாக்டர். நிறுவுதல் மற்றும் பராமரித்தல் குறித்து தான் எனக்கு அதிக கவலை. திபெத்துக்கு கொண்டு போவது தற்போது எளிதல்லவே. அதை நாம் ஏற்பாடு செய்யலாம். விமானத்தில் அனுப்பும் வண்ணம் பகுதியில் சிறியனவே. அதனால் தானே உங்கள் கணினியை தேர்ந்தெடுத்தோம். உங்களால் அவற்றை இந்தியாவுக்கு கொண்டு போக முடிந்தால் அங்கிருந்து போக்குவரத்து நாங்கள் அளிக்க முடியும். அதோடு உங்களுக்கு எங்களது பொறியாளர்களின் இருவரை நியமிக்க வேண்டும் அல்லவா? ஆமாம், திட்டப்பணி நடக்கும் 3 மாதங்களுக்கு. எங்களது பணியாளர்களால் அதை சமாளிக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை. டாக்டர் வேக்னர் தனது மேஜை குறிப்பேட்டில் குறிப்பொன்றை கிறுக்கினார். வேறு 2 விஷயங்கள் உள்ளன. அவர் தனது சொற்றொடரை முடிக்கும் முன் லாமா ஒரு சிறிய காகித துண்டை நீட்டினார். ஏசியாட் வங்கியில் தனது அங்கீகரிக்கப்பட்ட வங்கி இருப்பு மிச்சத்தொகை. நன்றி, இது போதுமானது என்று படுகிறது. 2வது விஷயம் ரொம்ப அற்பமானது என்பதால் அதை குறிப்பிடவே தயக்கமாக உள்ளது. ஆனால் வெளிப்படையானவை. எவ்வளவு முறை அடிக்கடி உதாசீனப்படுத்தப்படுகின்றன என்பது வியப்பளிப்பது. உங்களிடம் உள்ள மின்சக்தி ஆதாரம் என்ன? 110 வோல்ட்ஸின் 50 கிலோவாட்ஸ் தரும் ஒரு டீசல் ஜெனரேட்டர். அது 5 வருடங்களுக்கு முன்னர் நிறுவப்பட்டது. பிரார்த்தனை சக்கரங்களை இயக்குவதற்கான மின்சாரம் பெறுவதற்காக நிறுவப்பட்டாலும் அது லாமாலய வாழ்வை மேலும் வசதியானதாக்கி உள்ளது. நிச்சயமாக, டாக்டர் வேக்னர் எதிரொலித்தார். நான் அதை பற்றி யோசித்திருக்க வேண்டும். கைப்பிடி சுவரில் இருந்து காட்சி தலை சுற்றி வைத்தது. ஆனால் காலம் செல்ல ஒருவர் எதற்கும் பழகிவிடுவார். 3 மாதங்களுக்கு பின்னர் படுபாதாளம் நோக்கிய 2,000 அடி பாய்ச்சலோ அல்லது கீழே பள்ளத்தாக்கில் உள்ள தொலைதூர சதுரங்க பலகை வயல்களோ ஜார்ஜ் ஹென்லியை கவரவில்லை. காற்றில் மிருதுவான கற்கள் மீது சாய்ந்தபடி தான் எப்போதும் கண்டறிய விரும்பியராத பெயர் கொண்ட தூரத்து மலைகளை கடுகடுப்புடன் வெறித்து கொண்டிருந்தான். ஜார்ஜ் நினைத்தான், அவனுக்கு நேர்ந்து இருப்பதிலேயே பைத்தியக்கார விஷயம் இதுதான். திட்டப்பணி ஷங்க்ரிலா. ஆய்வுக்கூடங்களில் உள்ள எவனோ புத்திஜீவி இப்படி பெயரிட்டிருக்கிறான். பல வாரங்களாக மார்க் 5 ஏக்கர் கணக்காய் தாள்களில் பொருளற்ற சொற்களை கக்கியபடி உள்ளது. ஒரு பிரிவை சார்ந்த சொற்களை காலி செய்த பின் அடுத்தது என்று பொறுமையாக விடாபிடியாக கணினி எழுத்துக்களை அனைத்து சேர்க்கைகளிலுமான மாற்றியமைத்து வருகிறது. எலக்ட்ரோமெட்ரிக் தட்டச்சு எந்திரத்திலிருந்து தாள்கள் வெளிவர பிக்குகள் அவற்றை கவனமாக வெட்டி எடுத்து பிரம்மாண்ட புத்தகங்களில் ஒட்டினர். இன்னொரு வாரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்கள் முடித்து விடுவார்கள். 10, 20 அல்லது 100 எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகளை நாடி செல்லாதிருக்க அவர்களை எந்த குளறுபடியான கணக்குகள் நம்ப வைத்தனவோ ஜார்ஜுக்கு தெரியவில்லை. திட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் நேர்ந்து திட்டப்பணி ஏறக்குறைய கிபி 2069 வரை நீட்டிக்கப்படும் என்று தலைமை லாமா திடீரென்று அறிவிப்பது அவனுக்கு மீண்டும் மீண்டும் வரும் சொப்பனங்களில் ஒன்று. அவர்கள் செய்யக்கூடியவர்கள்தான். சக் அவன் அருகே மாடிச்சுவருக்கு வந்தபோது ஜார்ஜ் தடிமனான மரக்கதவு காற்றில் மோதி அறையப்படும் ஓசையை கேட்டான். வழக்கம்போல் சக் தன்னை பிக்குகளிடம் மிகவும் பிரபலப்படுத்தி இருந்த சுருட்டு ஒன்றை புகைத்தபடி இருந்தான். இந்த பிக்குகள் அனைத்தும் சிறு மற்றும் பெரும்பாலான பேரின்பங்கள் அரவணைக்க ரொம்பவே தயாராக இருப்பதாகப்பட்டது. அவர்களுக்கு அனுகூலமாக இருந்த ஒன்று அதுதான். அவர்கள் கிறுக்கர்களாக இருக்கலாம்,
ஆனால் அவர்கள் கடும் தூய்மைவாதிகள் அல்லர். உதாரணமாக கிராமங்களுக்கு அவர்கள் அடிக்கடி மேற்கொண்ட பயணங்கள். கேல் ஜார்ஜ், சக் அவசரமாக சொன்னான், நான் இடர்பாட்டுக்கு உரிய ஒன்றை அறிந்து வந்துள்ளேன். என்ன பிரச்சனை? கணினி சரியாக வேலை செய்யவில்லையா? இருப்பதிலேயே மட்டமான எதிர்கால சூழலாக ஜார்ஜ் அதைத்தான் கற்பனை செய்ய முடிந்தது. அது அவன் ஊர் திரும்பலை தாமதமாக்கும். அதைவிட கொடுமையான வேறொன்றில்லை. இப்போது அவன் உணர்வது படி ஒரு தொலைக்காட்சி விளம்பர காட்சி கூட ஸ்வர்க்கத்தில் இருந்து வரும் அமிர்தம்தான். குறைந்தது ஊருடனான ஏதாவது ஒரு தொடர்பாக அது இருக்கும். இல்லை, அப்படி ஒன்றுமில்லை. சக் மாடிச்சுவர் மீது நிலைப்படுத்தி கொண்டான். அவனுக்கு கீழே விழுவது குறித்து பீதி. இதெல்லாம் எதற்கு என்று நான் தற்போதுதான் கண்டறிந்தேன். என்ன சொல்கிறாய்? நமக்கு தெரியும் என்றல்லவா நினைத்தேன். நிச்சயமாக விக்குகள் செய்ய முனைவது என்ன என்று நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு அது ஏன் என்று தெரியாது. அது இருப்பதிலே லூசுத்தனமானது. ஏதாவது புதுசாக சொல்லு, ஜார்ஜ் உருமினான். ஆனால் நம்மாலு சேம் இப்போதுதான் என்னிடம் ஒத்துக்கொண்டார். தாள்கள் சுருண்டு வருவதை காண ஒவ்வொரு பிற்பகலும் அவர் வருகிற விதம்தான் உனக்கு தெரியுமே. சரி, இம்முறை அவர் கிளர்ச்சி அடைந்து அல்லது அவரால் அடைய முடிகிற அளவு அடைந்து தெரிந்தார். நாம் கடைசி சுழற்சியில் இருப்பதாய் அவரிடம் நான் சொன்னபோது தன்னுடைய சுட்டியான ஆங்கிலத்தில், தாங்கள் செய்ய முயல்வது என்ன என்று நான் வியந்தது உண்டா என்று கேட்டார். நான் சொன்னேன், நிச்சயமாக. அவர் சொன்னார், தொடர்ந்து சொல், நான் வெளியே சொல்ல மாட்டேன். அதாவது அவர்கள் இறைவனின் அனைத்து பெயர்களையும், அவை 9 பில்லியன் என்று அவர்கள் நம்புகிறார்கள். பட்டியலிட்டவுடன் இறைவனின் நோக்கம் நிறைவேறிவிடும். மனிதகுலம் அது என்ன செய்ய படைக்கப்பட்டதோ அதை முடித்திருக்கும். மேலும் தொடர்வதில் எந்த பொருளும் இருக்காது. அட, இக்கருத்தை ஏதோ ஒரு தெய்வ நிந்தனை போன்றது. அதனால் நாம் என்ன பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள்? தற்கொலை செய்ய வேண்டுமா? அதற்கெல்லாம் தேவை இருக்காது. பட்டியல் முடிக்கப்பட்டவுடன் இறைவன் இறங்கி வந்து எல்லாவற்றையும் இழுத்து மூடிவிடுவார். புஷ். ஓ, புரிகிறது. நாம் பணியை முடிக்கும்போது அது உலகின் முடிவாக இருக்கும். சக் பதற்றமாக குறுஞ்சிரிப்பு சிரித்தான். நான் சேமிடம் அதைத்தான் சொன்னேன். உனக்கு என்னாச்சு என்று தெரியுமா? அவர் என்னை படு வினோதமாக பார்த்தார். நான் ஏதோ வகுப்பில் முட்டாள் என்பது போல. அதோடு சொன்னார், அது அத்தனை சிறுமையானது அல்ல. ஜார்ஜ் இதை குறித்து ஒரு நொடி யோசித்தான். இதைத்தான் விரிவான பார்வையை மேற்கொள்வது என்று சொல்வது, அவன் அப்போது சொன்னான். நாம் இதை குறித்து என்ன செய்யலாம் என்று நினைக்கிறாய்? நாம் இதை எதற்கு பொருட்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. எப்படி என்றாலும் அவர்கள் பைத்தியங்கள் என்று நமக்கு ஏற்கனவே தெரியுமே. ஆமாம், ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று உனக்கு புரியவில்லையா? பட்டியல் நிறைவடைந்து கடைசி துடுப்பு சீட்டு அல்லது அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ எடுபடாமல் போகையில் நம் மீதுதான் பழி வரும். நம்முடைய கணினியை அல்லவா அவர்கள் பயன்படுத்துவது? எனக்கு நிலைமை சற்று பிடிக்கவில்லை. அப்படியா? ஜார்ஜ் மெதுவாக சொன்னான், நீ சொன்னதில் விஷயம் இருக்குது. ஆனால் இது போன்ற விஷயங்கள் இங்கு முன்னர் நடந்துள்ளன. தெரியுமில்லையா, லூசியானாவில் நான் சிறு பையனாக இருக்கையில் உலகம் அடுத்த ஞாயிறு அழியப்போகிறது என்று சொன்ன ஒரு மறைக்கலன்ற போதகர் இருந்தார். நூற்றுக்கணக்கான மக்கள் அவரை நம்பினர். தங்களுடைய வீட்டை கூட விற்றனர். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. எதிர்பார்த்தது போல் அவர்கள் சினம் கொள்வதும் இல்லை. அவர் தனது கணிப்பிலோ ஏதோ தவறிழைத்து விட்டதாக மட்டும் முடிவு செய்து தொடர்ந்து அவரை நம்பினர். இன்னும் சில பேர் நம்பி வருகின்றனர் என்று நம்புகிறேன். ஆனால் இது லூசியானா கிடையாதே. நீ கவனித்திருக்காத பட்சத்தில் சொன்னேன். நாம் இருவரும் நூற்றுக்கணக்கான பிக்குகளுக்குத்தான் உள்ளோம். உனக்கு அவர்களை பிடிக்கும். சேமின் வாழ்க்கை பணி எதிர்மாறான பலனை தரும் போது நான் அவருக்காக இறக்கப்படுவேன். ஆனாலும் நான் வேற எங்காவது இருந்திருக்கலாம் என்று விரும்புகிறேன். நான் அதை வாரக்கணக்காக ஆசைப்படுகிறேன். ஆனால் ஒப்பந்தம் முடிந்து நம்மை ஏற்றிக்கொண்டு பறக்க போக்குவரத்து வரும் வரை நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. நிச்சயமாக, சக் சிந்தனை பயப்பட்டு சொன்னான். நாம் சற்று சேதம் ஏற்படுத்த முயலலாம். கிழித்தோம், அது விஷயங்களை இன்னும் மோசமாக்கும். நீ நினைப்பது போல் அல்ல. இப்படி யோசி, தற்போதைய நாளுக்கு 24 மணி நேர அடிப்படையில்
இன்றிலிருந்து 4 நாட்களில் கணினி தன் ஓட்டத்தை முடித்துவிடும். போக்குவரத்து 1 வாரத்தில் வந்துவிடும். சரி, நாம் செய்ய வேண்டியது எல்லாம் செப்பனிடும் வேலைகள் ஒன்றில் மாற்றீடு செய்ய வேண்டியதுதான். 2 நாட்கள் வேலை நிறுத்தி வைக்கும் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். நாம் அதை நிச்சயமாய் சரி செய்வோம், ஆனால் ரொம்ப விரைவாக அல்ல. நாம் விஷயங்களை ஒழுங்காக நேரத்தை கணித்தோமானால் பதிவு பட்டியலில் இருந்து கடைசி பெயர் சட்டென வெளிவரும்போது நாம் விமானத்தில் இருக்கலாம். அவர்களால் அப்போது நம்மை பிடிக்க முடியாது. எனக்கு அது பிடிக்கவில்லை, ஜார்ஜ் சொன்னான். நான் ஒரு வேலையை துறப்பது அதுவே முதல் தடவையாக இருக்கும். மேலும் இது அவர்களை சந்தேகப்பட வைக்கும். இல்லை, நான் பொறுமை காத்து வருகிறதை சந்திப்பேன். இப்போது எனக்கு அது பிடிக்கவில்லை. 7 நாட்கள் கழித்து சிறு வலுவான மட்டக்குதிரைகள் அவர்களை நெளிந்து போகும் சாலையில் சுமந்து சென்றிட அவன் சொன்னான், நான் பயந்து போய் ஓடிப்போவதாய் உனக்கு படவில்லையா? அங்கே உள்ள அந்த பாவ மனிதர்கள் நினைத்தால் வருத்தமாக உள்ளது. நாம் எத்தகைய ஏமாளிகளாக இருந்து உள்ளோம் என்று அவர்கள் அறியும் போது அங்கிருக்க நான் விரும்பவில்லை. ஷேம் இதை எப்படி எடுத்துக்கொள்வார் என்று வியக்கிறேன். இது வேடிக்கையானது, சக் பதில் சொன்னான். ஆனால் நான் விடைபெற சென்றபோது நாம் அவரை கைவிட்டு போவதான எண்ணம் ஏற்பட்டது. மேலும் கணினி தடையுற்று ஓடிக்கொண்டிருப்பதாலும் பணி சீக்கிரம் முடிந்துவிடும் என்பதாலும் அவர் பொருட்படுத்தவில்லை என்று பட்டது. அதற்கு பிறகு சரி, நிச்சயமாய் அவருக்குத்தான் அதற்கு பின்னால் என்று ஒன்று இல்லையே. ஜார்ஜ் தன் சேனத்தில் திரும்பி அந்த மலைப்பாதையை விரித்து பார்த்தான். லாமாலயத்தின் ஒரு தெளிவான காட்சி கிடைக்கும் இறுதி இடம் அதுதான். குட்டையாய் வீங்கி கூர்முனைகள் கொண்ட கட்டிடங்கள் அஸ்தமனத்து பின் அலலொழிக்கும் எதிரான கருவுருவங்களாகின. அங்கும் இங்குமாய் விளக்குகள் ஒரு நெடுந்தொலைவு சமுத்திர பயணக்கப்பலின் பக்கச்சுவர் சாரலங்களைப் போன்று ஒளிவிட்டன. கட்டாயம் மார்க் 5 அதே மின் சுற்றுப்பாதையை பங்கிடும் மின் விளக்குகள். எவ்வளவு நேரம் அவை பங்கிடும்? ஜார்ஜ் வியந்தான். பிக்குகள் தங்கள் வெஞ்சினம் மற்றும் ஏமாற்றத்தின் கணினியை அடித்து நுறுக்குவார்களா, அல்லது அமைதியாக அமர்ந்து கணிப்புகளை மீண்டும் ஆரம்பிப்பார்களா? மலைக்கு மேல் அந்த கணத்தில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு மிகச் சரியாக தெரிந்தது. அவர்களது கீழ்நிலை பிக்குகள் தாள்களை தட்டச்சுகளில் இருந்து எடுத்து போய் பெரும் நூல்களில் ஒட்டிட தலைமை லாமா மற்றும் அவரது உதவியாளர்கள் பட்டு ஆடைகள் அணிந்து அமர்ந்தபடி அவற்றை சோதித்துக் கொண்டிருப்பர். யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். பொத்தான்கள் காகிதத்தை தட்டச்சு செய்தியாக மின்தட்டல்கள் ஒருபோதும் முடிவிராத புயல் மழை தாம் ஒரே சத்தமாக இருக்கும். ஏனெனில் தனது 1000 கணிப்புகளின் ஊடாய் நொடியில் பளிச்சிட மார்க் 5 அறவே அமைதியாக இருந்தது. இப்படியான 3 மாதங்கள் போதும், ஜார்ஜ் யோசித்தான், எவரையும் மதில் ஏற வைக்க. அதோ பார், சக் கூறினான், பள்ளத்தாக்கை சுட்டியபடி. என்ன அழகு இல்லையா? ஆமாம், நிச்சயமா, ஜார்ஜ் யோசித்தான். பொழிவிழந்து பழசாகிய DC-3 ஓடுதளத்தில் முடிவில் ஒரு குட்டி வெள்ளி சிலுவை போல் கிடந்தது. 2 மணி நேரத்தில் அது அவர்களை சுதந்திரம் மற்றும் இயல்பான மனநிலைக்கு சுமந்து செல்லும். அருமையான மதுவை போன்று சுவைத்து நுகர வேண்டிய எண்ணம் அது. மட்டக்குதிரை பொறுமையாக இறக்கத்தில் உழைந்து இறங்கிய ஜார்ஜ் அவ்வெண்ணத்தை தன் மனதை சுற்றி உருளவிட்டான். இமய உச்சியின் விரையும் இரவு அப்போது ஏறத்தாழ அவர்கள் மீது சாய்ந்தது. அதிர்ஷ்டவசமாக அப்பிரதேசத்தில் உள்ள சாலைகள் போன்றே அச்சாலைகள் மிக நன்றாக இருந்தது. அவர்கள் கைவிளக்குகள் வைத்திருந்தனர். அங்கு சற்றும் ஆபத்தில்லை, கடுமையான பணியிலான குறிப்பிட்ட அசௌகரியம் தவிர. தலைக்கு மேல் ஆகாயம் பரிச்சயமான நட்பார்ந்த நட்சத்திரங்களால் மிக துல்லியமாக கொழுந்துவிட்டு எரிந்தது. குறைந்தபட்சமாய் பருவநிலை காரணமாய் விமான ஓட்டி விமானத்தை பறக்க முடியாதபடியான ஆபத்து வாய்ப்பு ஒன்றும் இல்லை. ஜார்ஜ் யோசித்தான். அதே மிச்ச கவலையாக இருந்தது. அவன் பாடத் தொடங்கினான், ஆனால் சற்று நேரத்துக்கு பின் கைவிட்டான். இரு பக்கமும் வெண்ணிறமாய் முக்காடிட்ட பிசாசுகளைப் போல் மின்னொளி வீசும் அந்த மாபெரும் மலைகளின் பரப்பு அத்தகைய உற்சாக பீரிடலை ஊக்குவிக்கவில்லை. தற்போது ஜார்ஜ் தன் கைகடிகாரம் மீது பார்வையை ஓட்டினான். இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கிருக்க வேண்டும்.
அவன் தன் தோளுக்கு பின்னால் சக்கிடம் கூறினான். பிறகு ஒரு மறு யோசனையாக சேர்த்தான், கணினி தன் ஓட்டத்தை முடித்திருக்குமா என்று வியக்கிறேன். இப்போதுதான் எதிர்பார்த்த நேரம். சக் பதில் கூறவில்லை. அதனால் ஜார்ஜ் தன் சேனத்தில் இருந்து பின்னால் திரும்பினான். அவனால் சக்கின் முகத்தை மட்டுமே காண முடிந்தது. ஆகாயம் நோக்கி திரும்பிய ஒரு வெள்ளை முட்டை வடிவம். பார், சக் முணுமுணுத்தான். ஜார்ஜ் தன் கண்களை வானம் நோக்கி உயர்த்தினான். எல்லாவற்றுக்கும் ஒரு கடைசி தடவை எப்போதும் உண்டு. தலைக்கு மேலே அலட்டாமல் கொள்ளாமல் நட்சத்திரங்கள் அணைந்து கொண்டிருந்தன. முற்றும்.